ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் புதுசாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து சமைக்க வந்திருக்கோங்க. நான் மட்டும் வரல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த விறகு பொறுக்கிறதுக்காக போயிருக்கானுங்க. சரி வாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். வாங்க. எல்லாம் ஹாய் காமிங்க. காய்ஸ் என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறையா வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்ல விரும்புவீங்க பிரசாந்த்? நாங்கள் பிரியாணி செய்ய வந்தோம். சத்தமாக சூப்பராக இருக்கும் பிரியாணி, நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். சரி, சாப்பிட்டு ரெடி பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே, வாங்க போகலாம். காய்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 100% செம ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா, எந்த எடிட்டும் பண்ணாமல் நேச்சுரலாக எடுத்த வீடியோ அப்படியே பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறேன். ஸோ செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சுத்தமாக எங்களுக்கு சமைக்கவே தெரியாது. ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டு சமைச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். கருப்பணம் பொருத்தும் போது வைக்க மாட்டேன். இன்னொரு கருப்பணம் எடுத்துருவான் கையில பொருத்தி கீழே போறேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுதான் இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. பின்னாடியா காய்ஸ் என்ன போட்டுடலாம்? ஐயோ வேண்டாம், போட்டலாமா? ஊத்துடா எண்ணெய். தண்ணி இல்ல பையா, தண்ணி இல்ல. தண்ணி இருந்தாலும் காஞ்சிருக்கும். ஜிஆர்டி நெய், வெங்காயம் ஆளு கூட கை போடுங்க, சரியா போயிரும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வந்த பிறகு இப்ப கொத்தமல்லியும் புதினாவும் போட போறோம். கையில எடுத்து போடுங்கப்பா, ஒரு காட்சி கையில எடுத்து போட்டதான் சஞ்சய். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஊராவி தாளலாம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் பாதி மட்டும் எவ்வளோ போட சொன்னாங்க? மேல போடுறா, அடியில் பிடிச்சா அதிகமா வந்துரு போது. காமன்
சொட்டக்கரா கைஸ், தயிர்ல ஊற வச்ச சிக்கன் பாத்தீங்கன்னா இப்ப ஆட் பண்ண போறோம். அதனால தயிர் பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணல பிரியாணில, அதனால கறியில ஆட் பண்ணியாச்சு. நீங்களே புரிஞ்சுக்கோ, பார்த்தா தெரியல. அப்பதான் பாஸ்டல் பிரியாணி, அதனால சிக்கன் கிளியரா தெரியுது. சிக்கன் எடுத்து போட்டா அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இதுல இருந்தே பண்ணிருக்கலாம். இறா அப்படி இறா. ஓகே ஓகே, கோழி கறி பிரியாணி. கோழி பிரியாணி நல்லா இருக்கு. அடுத்து மெதுவாங்க, சத்தம் இல்லாம இருங்க. தெரியாது. அது வைக்காதீங்க, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கழுவி போட்டு ஆப்ல கொஞ்சம் நவுந்தினா அவனுங்களை கவர் பண்ணுவேன். கீழ கீழ கொண்டு வா கரண்டு. சன்னா மசாலா சொல்ல, அரிசி போடுறோம் போடுவோம் அரிசி. ஒரு வாரமா வந்து ஒரு வீடியோ தான் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. இங்க வீடியோ ஓடிட்டு இருக்குது. அமைதியா இருக்கு, நம்ம பண்ண வேலையில இங்க வருது. குளோஸ் அப்போ இப்போ கொண்டு வா அப்படியே. முன்னாடி கண்ணுல போட்டு கண்ணு போயிரும். கேமராமேன் பாத்து, கேமராமேன் புடிச்சிட்டு இருப்பான். நல்லா இருக்கு.
காய வச்சு மடிச்சு போடுவ. ஒரு வழியா பிரியாணி பாத்தீங்கன்னா தமுக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தயிர் பச்சடிக்காக வெங்காயம் இருக்க உட்காந்துட்டாங்க. ஏய் எப்படி வெட்டணும் தெரியுமா? சட்னிக்கு குட்டி குட்டியா வெட்டணும். ப்ரோ பேசிக்கலாம். இப்போ தமுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப கொண்டு போய் அங்க எல்லாமே பாய் போட்டு எல்லாம் உட்காந்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் காமிடா. எல்லாம் பாய் போட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தம் விட்டு நம்ம வந்து பிரியாணி கொண்டு போய் அங்க வச்சு சாப்பிடலாம். பானி உப்பு கம்முன்னு கேட்டுட்டு விட்டுருங்க. அதை சொல்லி நான் என்கிட்ட பேட் பாய்ஸ் எடுத்துட்டு வாங்க. தெரிய சைஸ்லாம் பெருசா தான் இருக்கும். போய் 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 பான்ஸ் பாரு இறக்குறேன் கழுவுலோட உகம் சோப்பு சோப்பு இருந்தாங்க போட்டுத்தாங்க கரெக்டா வச்சுக்கோங்க. கேட்க கூடாது சிரிக்க சொன்னா மதியானம் வரையும் சிரிப்பாரு. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. சோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டுக்கனே தெரியுது. நீங்க வந்து தயிர்ல வந்து சிக்கனை ஊற வச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சாதான் நல்லா சிக்கன் பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா ஜூசியா ஈஸியா இருக்கும். சாஃப்டா இருக்கும். ஈஸியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பெல்ட் டைட் பண்ணிட்டேன்.